வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டரிங் எஸ்கியூஎல் செஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக போஸ்ட்கிரே எஸ்கியூஎல் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது டேட்டா பேஸ் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அனதர் SQL functions ஆன data type conversions, date time functions, mathematical functions இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் ஒரு SQL join பற்றின ஒரு வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த SQL join-னா உங்களுக்கு நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த லிங்கை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவில் ஒரு கிளியர் எக்ஸாம்பிள்ஸோட இந்த SQL ஜாயினை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது SQL மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சீல் அண்ட் ஃப்ளோர். ஸோ சீல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட்ஸ் அ அப்பர் பார்ட் ஆஃப் லிமிட். ஸோ ஃப்ளோர்ன்றது த கிரவுண்ட் பார்ட். ஸோ நம்ம அப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சீல்ன்றது 6.8 இருந்துச்சுன்னா அதனோட அப்பர் லிமிட்டாக 7 சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க, அதுதான் சீல். ஃப்ளோர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6.4 இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 6 கன்சிடர் பண்ணுவோம், அதுதான் ஃப்ளோர். ஸோ இந்த சீல் அண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் செஷனில் கிளியராக பார்க்கலாம். ரேண்டம். ஸோ உங்களுக்கு ரேண்டமாக உங்களுக்கு வந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம், ரேண்டம் யூஸ் டு ரிட்டர்ன் ஏ ரேண்டம் நம்பர் பிட்வீன் 0 and 1. செட் சேவ் used to set a seed for the next time that you call the random function. So select set seed 0.5 கொடுத்தீங்கனா இது நீங்க செட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்ணும்போது செலக்ட் ரேண்டம் உங்களுக்கு இந்த 0.5 ரேஞ்சில தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா ரவுண்ட். ரிட்டர்ன்ஸ் a number rounded to a certain of decimal places. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அமௌண்ட் காலமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 125.50. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரவுண்டடாக 125 சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். பவர் ரிட்டர்ன்ஸ் எம் ரேஸ் டு த என்த் பவர். ஸோ பேசிக்காக நீங்கள் இங்கே என்ன பவர் என்ன நம்பர் செட் பண்ணுறீங்களோ மல்டிப்ளை பை வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் 10.2னா 100, பவர் 10.3னா 3 times மல்டிப்ளை பண்ணணும், ஸோ 1000. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது SQL டேட் டைம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டேட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் டேபிளில் டேட் ஆஃப் பர்த், எப்போ லாஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி காலம்லாம் வந்து டேட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலம்க்குலாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அண்டர்ஸ்கோர் டேட், இட் ரிட்டர்ன்ஸ் த கரண்ட் டேட். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் குரியில் போட்டு ரன் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட்டாக என்ன டேட் இருக்கோ அது ரிட்டர்ன் ஆகும். சேம் டைப் கரண்ட் டைம் ஆல்சோ. ஸோ இது கரண்ட் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் மட்டும் கரண்ட்டாக என்ன டைம் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். கரண்ட் டைம் ஸ்டாம்ப் இதை ரன் பண்ணும்போது கரண்ட் டேட் அண்ட் டைம் ரெண்டுமே ரிட்டர்ன் ஆகும். ஏஜ் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் மந்த்ஸ் அண்ட் டேஸ் பிட்வீன் 2 dates. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2 டேட் கொடுக்கும்போது அதனோட டிஃப்ரென்ஸை எவ்வளோ இயர் எவ்வளோ மந்த் எவ்வளோ டேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஏஜ் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஜி அண்ட் பிட்னர் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இந்த கொரி ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேமெண்ட் டேபிளில் இருக்கிற அமௌண்ட் காலம் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் காலம் ஆக்சுவல் வேல்யூ 7.99. ஸோ அதனோட அப்பர் லிமிட்டான சீல் ஃபங்க்ஷனில் 8 ரிட்டர்ன் ஆகுது. ஃப்ளோர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் 7 சொல்லிட்டு அந்த லோயர் லிமிட் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது
random. So in the query number run pannumbodhu ungalku random ungalku values return pannite irukum. So every time neenga execute pannumbodhu random adu vandu vera vera result kodutite irukum. So set seed enna so ipo set seed vandu 0.5 number kuduthirukom. Next number run pannumbodhu inda range la da nammalku values kadaikum. So set seed kuduthra perukku ipo namba select random and the value kudukom and the query run panna porom. So ipo pathinga na execute panna perukku and the 0.5 la irundhu adanoda nearby value da kudukom nammalku. So next நம்ம பார்க்க போறது round. So இந்த query நம்ம ரன் பண்ணும்போது amount ஓட value 7.99 அத round பண்ணி நமக்கு 8 னு கொடுக்குது. So இந்த மாதிரி தான் நமக்கு வந்து rounded values ஆ நமக்கு return ஆகும். Next இப்ப நம்ம பார்க்க போறது power function. So அதுக்கு address id ன்ற ஒரு column நான் refer பண்றேன். Power of comma 2 customer so ipa pathinga na sonna madri 2 times multiply pannuvanga 5 into 5 25 10 into 10 100. So the same query number 3 use panni pannalam. So 5 into 5 into 5 so value vandu 125 10 ku pathina 1000. Next நம்ம பார்க்க போறது date type functions. So select current underscore date. So நம்ம இந்த query run பண்ணும்போது கரெக்ட்டா நமக்கு கரெக்ட்டா என்ன date இருக்கோ அது தான் return ஆகும். So பாத்தீங்கன்னா இந்த date என்னமோ அது return பண்ணது. So same way time கூட நம்ம கொடுக்கலாம். So pathinga in the current enna time o adha return pannudhu. So current time stamp nu pathinga na idhula vandu return pandrathu pathinga na time stamp with time zone. So date irukku time irukku. Next பார்க்க போறது age function. So இதுக்கு வந்து நான் customer table ல இருக்கிற ஒரு create date last date ரெண்டுமே compare பண்ண போறேன். So இந்த query run பண்ணும்போது நமக்கு ரெண்டு dateலயுமே இருக்கிற difference தான் நமக்கு கொடுக்குது. So இந்த query நம்ம run பண்ணும்போது ரெண்டு tableக்குமே இருக்கிற difference எடுத்து கொடுக்கும். For example, so create date on last update in the customer ku eppo last update pannirukanga na 7 years ku appuram da in the last update value nadandirukku. So in the rendu column oda rendu date oda difference da in the age indrathu. So in the video ungalku useful ah irundhukku nenikiren. So nariya practical sessions practice panni paarenga. உங்களுக்கு SQL knowledge நல்லா gain ஆகும். உங்களுக்கு ஏதாவது doubt இருந்துச்சுனா comment box ல கொடுங்க. நான் வந்து help பண்றேன். So continuously என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு நல்ல understanding SQL knowledge PostgreSQL ஓட நல்ல hands on கிடைக்கும்.